வணக்கம், நான் ரவி பத்மநாபன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து முதலீடு பற்றிய ஒரு தலைப்பு. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து மாதம் மாதம் ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு முதலீடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த வருஷ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதலீடு பெருசாக வளரலை, எனக்கு வந்து நான் போட்ட பணம் வந்து பெரிய அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வளரலைன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை வந்து நான் ஒரு சின்ன கதை மூலமாக இதை பற்றி விளக்க விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குழந்தை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வெயில் காலத்தில் அவங்க ஒரு மாம்பழம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரே உற்சாகம், அந்த மாம்பழம் எங்கேருந்து வந்ததுன்ட்டு அம்மா கிட்டே கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த மாம்பழம் வந்து மாங்கொட்டையிலேருந்து வந்தது. அந்த குழந்தை உடனே அந்த மாங்கொட்டை வந்து எனக்கு வந்து நான் வந்து தோட்டத்தில் போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு மாமரம் வருமான்ட்டு ஒரு இதில் கேட்குது. உடனே அம்மா சொல்கிறாங்க, நீ போய் தோட்டத்தில் நட்டு வை. அந்த குழந்தையும் அதே மாதிரி பண்ணுது. அடுத்த நாள் காத்தால் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அந்த குழந்தை தோட்டத்தில் போய் பார்க்கும்போது மாமரம் இல்லை. அம்மா கிட்ட வந்து கேட்குது, அம்மா அம்மா நீ சொன்னதெல்லாம் போய் இங்கே பின்னாடி இப்போ தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாமரம் இல்லை. உடனே அம்மா அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க, கண்ணா நீ வந்து இன்றைக்கி தான் மாங்கொட்டையை நட்டு வச்சுருக்க, அது வந்து வளர்ந்து உனக்கு வந்து காய் தர்றதுக்கு பல ஒரு 5-6 வருஷம் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம பண்ணுற முதலீடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து ஒரு 1000 கணக்காக இருக்கலாம், இல்லைன்னா 5000. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அது பல லட்சங்களுக்கு உங்களுக்கு வந்து தரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து அது எப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்களோ ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஆரம்பிங்க, கண்டினியூஸாக இது பண்ணிகிட்ருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக செல்வம் சம்பாதிக்கணும். நன்றி, வணக்கம்.